அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாக்டர் கமால் அப்துல் நாசர் பேசுகிறேன். நான் முந்தின கிளிப்பில் ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராக்சின் குறைபாட்டை பற்றி சொல்லியிருந்தேன். இதில் நான் உங்களுக்கு தைராக்சின் கூடுதலாக காணப்பட்டால் அதன் விளைவுகள் என்ன, அதன் பாதிப்புகள் என்ன, அது எவ்வாறு நோய் அறிகுறிகள் தென்படும், மற்றது அதை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம், அடுத்தது எவ்வாறு மருந்து செய்யலாம் சொல்கிற விவரங்களை இங்கு சொல்ல விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தைராக்சின் சொல்கிறது ஒரு ஹோமோன், கழுத்திலிருந்து கழுத்தில் உள்ள தைராக்சின் தைராய்ட் சுரப்பியினால் சுரக்கப்படுறது. இது இந்த டிஎஸ்ஹெச் எனப்படும் அந்த கஃபச்சுரப்பியிலிருந்து வர ஹோமோன்னால் கட்டுப்படுத்தப்படும், அதாவது உடம்புல மிக துல்லியமாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கப்படும். மிகச்சிலரில் இதில் ஏற்படுற சில பிரச்சனைகள் காரணமாக இந்த தைராக்சின் கூடுதலாக சுரக்கிற தன்மை ஒன்று ஏற்படலாம். இதை நாங்கள் சொல்லுவோம் தைரோடாக்சிகோசிஸ் என்று சொல்வோம். இந்த தைராக்சின் ஹோமோன், இந்த டிஎஸ்ஹெச் கூடுறது அல்ல, தைராக்சின் ஹோமோன் கூடுறது. அதாவது தைராக்சின் ஹோமோன் சொல்கிற தைராய்டு சுரப்பியினால் சுரக்கப்படுற ஹோமோன், இதுதான் உடம்புல பல வேலைகளை செய்யுது. நான் சொன்னேன் பல மெட்டபாலிசம் என்று சொல்லப்படுற சில வேலைகள், மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம், இதை செய்யும்னு சொன்னேன். இந்த இதில் அளவுகளை கட்டுப்படுத்துறது தான் இந்த டிஎஸ்ஹெச்னு சொல்லக்கூடிய ஹோமோன். இது கஃபச்சுரப்பியினால் சுரக்கப்படும். இதில் இந்த தைராக்சின் கூடுதலாக சுரக்கப்பட்டால், அளவுக்கு மேலதிகமாக சுரக்கப்பட்டால் என்ன அறிகுறிகள் காணப்படும் சொல்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டில் பார்ப்போம்னா, இந்த அறிகுறிகள் என்னன்னு சொன்னால், எங்களோட கையில் சின்ன ஒரு நடுக்கம் ஒன்று காணப்படும். இந்த தைராக்சின் கூடுதலாக சுரக்கப்பட்டால் கையில் சின்ன ஒரு நடுக்கம் ஒன்று காணப்படும். எங்களோட ஹார்ட் அடிக்கிற வீதம், அதாவது எங்களோட ஹார்ட் ரேட்டுன்னு சொல்லுவோம், ஹார்ட் வழக்கமாக அடிக்கிறது ஒரு 60-க்கும் 80-க்கும் இடையில் இருந்தால் அது நோர்மல் ஒருவருக்கு. அதுக்கு மேலே கூடுதலாக அடித்து கொண்டிருந்தால் அது பல நோய்களை காட்டக்கூடியதாக இருக்கலாம். அதில் ஒன்று வந்து இந்த தைராக்சின் கூடுதலாக சுரக்கப்படுறது, ஒன்று கை நடுங்கிறது, மற்றது ஹார்ட் கூடுதலாக அடிக்கிறது. இதை நாங்கள் இன்னொரு வகையில் சொல்கிறோம்னா பல்பிட்டேஷன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது எங்களோட ஹார்ட் வந்து அடிக்கிறது எங்களுக்கு கூட விளங்கும், நல்லா ஒரு ஒரு படபடப்புன்னு சொல்லுவோம், நாங்கள் நெஞ்சுக்குள்ளுக்கும் அடி படப்படப்பு மாதிரி விளங்கும். அத்தோடு கூடுதலாக வியர்க்கும், வளமைக்கு மாறாக வியர்க்கும். அந்த எல்லா வியர்வையும் தைராய்ட் கூடுதலாக சுரக்கிறதுனால இல்லை, ஆனால் கூடுதலாக சுரந்தால் வியர்வை ஒரு ஒரு அறிகுறியாக காணப்படும். அத்தோடு உடல் மெலிந்து கொண்டு போகும். நான் ஏற்கனவே சொன்னேன் தைராக்சின் குறைபாடு இருந்தால் உடல் கொழுத்து கொண்டு போவீங்கன்னு சொல்லி, இப்போ உடல் தைராக்சின் கூடுதலாக இருந்தால் உடல் மெலிந்து கொண்டு போவீர்கள், பசி கூட இருக்கும், கூடுதலாக சாப்பிடுவீர்கள், ஆனாலும் உடல் மெலிந்து கொண்டு போகும். அத்தோடு வயிற்றோட்டம் அல்லது அடிக்கடி டாய்லெட்டுக்கு போக வேண்டிய தன்மை காணப்படுது. சில வேளை ஒரு டயரியா மாதிரி இல்லாமல் இருந்தாலும் ஆனால் அடிக்கடி டாய்லெட்டுக்கு போய் வர வேண்டிய நிலைமை ஒன்று காணப்படும். இவ்வாறு காணப்பட்டால் இது தைராக்சின் கூடுதலாக இருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் இங்கு எங்களுக்கு வரணும். அத்தோடு வேறு சில விடயங்களையும் இங்கு காணலாம். சிலருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பசி கூட இருக்கும்னு, சிலருக்கு பசி குறையக்கூடிய தன்மையும் வரலாம், அதாவது பசி குறைவு, ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சோம்பேறித்தன்மை போன்ற நிலைமைகள் கூட வரலாம். பொதுவாக வயதானவர்களில் அப்படி சில தன்மைகள் காணப்படலாம். அத்தோடு நீங்கள் அவ்வாறு அந்த தைராக்சின் கூடுதலாக இருப்பவர்களிடம் காணலாம் அந்த கண்கள் கொஞ்சம் பிதுங்கிய மாதிரி, வெளித்தள்ளின மாதிரி, அதாவது மெலிந்தவர்களாகவும், நடுக்கம் கைகால் கையில் ஒரு நடுக்கத்தன்மையும், ஒரு பயந்தவர்கள் போன்ற ஒரு தன்மையும், கண் கொஞ்சம் வெளியே பிதுங்கியது போன்ற ஒரு தன்மையும் இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அவ்வாறு இருந்தால் சில வேளை இது தைராக்சின் கூடுதலாக உள்ள தன்மையாக இருக்கலாம். அத்தோடு நீண்ட காலங்களுக்கு இந்த நோய் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால் உடலில் இது பல்வேறு விதமான பாதிப்புகளை உண்டாக்கலாம். அதில் ஒன்று தான் நான் ஏற்கனவே தைராக்சின் குறைபாட்டில் சொன்னேன், இருதயத்தை பாதிக்கும் என்று. இப்போ தைராக்சின் கூட இருந்தாலும் அது இருதயத்தை பாதிக்கும். இருதயத்தை எவ்வாறு பாதிக்கும் என்றால், இருதயத்தில் அந்த துடிப்பு கூட இருக்கும். அடுத்தது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்று சொல்லுவோம். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்று சொல்லப்படுவது அந்த இருதயத்தில் உள்ள அந்த அந்த இரத்தத்தை பம்ப் பண்ணும் தன்மை அந்த முறைப்படி நடக்க, சிங்க்ரனைஸ்ட் வேன்னு சொல்லுவோம், அந்த முறைப்படி நடக்காமல் இருந்தால் அதை அந்த அந்த துடி துடிப்பு ஒரு ஒழுங்கில்லாமல், ஒரு ரிதம் ஒன்று இல்லாமல் சென்றால் அதை நாங்கள் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்று சொல்லுவோம். இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்னும் தன்மை காணப்படலாம். இது மருந்து இல்லாமல் பல காலங்கள் விட்டு விட்டு இருந்தால் இந்த தன்மையினால்
இருதயம் முழுக்க பாதிக்கப்பட்டு இருதயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்டியோமயோபதி என்ற நிலைமையும் உண்டாகலாம். உண்டாகினால் இருதயம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படும். அத்தோடு இன்னும் சிலரில் எலும்புகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு எலும்பில் உள்ள அந்த அடர்த்தி குறைவடைந்து ஒஸ்டியோபொரோசிஸ் எனப்படும் தன்மை ஏற்படலாம். அவ்வாறானவர்கள் மிகவும் இலகுவாக எலும்புகள் முறியக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். இதுவும் இன்னொரு நீண்ட காலமாக மருந்து இல்லாமல் வருடக்கணக்கில் இருந்துவிட்டால் அவ்வாறானது ஒரு பாதிப்பு ஏற்படலாம். அடுத்தது இந்த நோய் அறிகுறிகளை கண்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு வைத்தியரிடம் சென்று இந்த டெஸ்ட்களை செய்து கொண்டால் அதாவது மீண்டும் அந்த அந்த தைராக்சின் குறைபாட்டில் நாங்கள் என்ன டெஸ்ட்டை பண்ணினோமோ, அதாவது டிஎஸ்ஹெச் மற்றது ஃப்ரீ தைராக்சின் எனப்படும் டெஸ்ட்டுகள், இந்த டெஸ்ட்டுகள் தான் எங்கும் தேவைப்படும். இது நான் ஹைப்போ தைராய்டிசமில் நான் சொன்னேன், டிஎஸ்ஹெச் கூடுதலாகவும் தைராக்சின் குறைவாகவும் காணப்படும். இங்கு வந்து டிஎஸ்ஹெச் குறைவாகவும் தைராக்சின் கூடுதலாகவும் காணப்படும். அத்தோடு வேறு சில டெஸ்ட்டுகளும் இங்கு தேவைப்படலாம். இசிஜி போன்ற டெஸ்ட்டுகளும் தேவைப்படலாம். இவ்வாறு தைராக்சின் கூடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இதில் சிலருக்கு அந்த தைராய்டைட்டிஸ் எனப்படும் ஒரு தன்மை இருக்கும், அதாவது அந்த தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு வீக்கம், திடீரென ஏற்படக்கூடிய வீக்கம் காரணமாக திடீரென தைராக்சின் கூடி கொஞ்ச காலம் அதற்கு மருந்து செய்தால் அது அறவே இல்லாமல் போகலாம், அந்த நிலைமை இல்லாமல் போகலாம், தைராய்டைட்டிஸ் எனப்படும் நோய் இல்லாமல் போகலாம். ஆனாலும் இந்த தைராய்டைட்டிஸ் ஏற்பட்டவர்களுக்கு பிற்காலத்தில் சில வேளைகளில் இந்த இந்த தைராக்சின் கூட இருந்த தன்மை நன்றாக குறைவடைந்து பிற்காலத்தில் தைராக்சின் குறைவடையக்கூடிய தன்மை உள்ளதனால் அவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தைராய்டு டெஸ்டை பண்ணிக்கொண்டால் நல்லது. அடுத்ததாக இன்னும் சிலரில் ஒட்டோ இம்யூன் டிசீசஸ் என்று சொல்லுவோம், அவ்வாறான நிலைமைகள் இருந்தால் சிலருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குணமடையாது இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கூடுதலான தன்மைகள் காணப்படலாம். இவற்றை நாங்கள் சில வேறு சில விசேடமான சில பரிசோதனைகள் மூலம் கண்டுபிடிக்கலாம். அதை நான் இங்கு விவரமாக கூறவில்லை, அது ஒரு அதற்கென தேர்ச்சி பெற்ற ஒரு வைத்தியரின் மூலம் தான் அது செய்யப்பட வேண்டும். அவ்வாறானவர்களில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் உள்ளன. அதில் சிலருக்கு வில்லைகளை கொடுப்போம், அதாவது சில காபிமெசோல் அல்லது ப்ரொபைல் தைரோசில் எனப்படும் சில வில்லைகள் காணப்படுகின்றன. இவற்றை படிப்படியாக கொடுத்து நோயை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக சில வேளைகளில் மருந்துகளை கொடுத்து பின்னர் நிறுத்திய பின்னர் சிலருக்கு அது இல்லாமல் நோய் இல்லாமல் போகும். அவ்வாறு எல்லோருக்கும் நோய் இல்லாமல் போவதில்லை, சிலருக்கு திரும்பவும் வரக்கூடிய தன்மையும் உண்டு. அவ்வாறு வரக்கூடிய தன்மைகள் இருந்தால் அந்த மருந்தை நிப்பாட்டிய பின்னரும் இந்த நோய் திரும்ப வரக்கூடிய தன்மை ஒன்று இருந்தால் அதற்கு வேறு சில வைத்திய முறைகள் உள்ளன. இரண்டு முக்கியமான வைத்திய முறைகள் உள்ளன. ஒன்று ரேடியோ அயடின் என்று சொல்லுவோம், அந்த கதிரியக்கம் கொண்ட அயடின் பானத்தை குடிக்க கொடுப்பதன் மூலம் அந்த கூடுதலாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த தைராய்டு சுரப்பியின் கலங்களை செயலிழக்க செய்யலாம். இது இலங்கையை பொறுத்த வரைக்கும் சில வைத்தியசாலைகளில் மாத்திரமே, பெரிய வைத்தியசாலைகள் மாத்திரமே கொடுக்கப்படுகின்றது. அல்லது இதற்கு ஆபரேஷன், அதாவது சத்திர சிகிச்சை மூலம் தைராய்டு சுரப்பியின் ஒரு பகுதியை எடுத்து விடுவதன் மூலம் இந்த இந்த நோய் தன்மையை இல்லாமல் செய்யலாம். அடுத்ததாக இன்னும் சிலரில் பெரிய கலலைகள் காணப்பட்டு அல்லது சிறியதொரு கட்டி காணப்பட்டு அந்த கட்டியிலிருந்து கூடுதலாக தைராக்சின் சுரப்பு ஏற்படுவதன் மூலம் தைராய்டு சுரப்பு கூடுதலாக இருக்கும் என்று சொன்னால் அவ்வாறானவர்களில் இந்த மருந்து வகைகள் பொதுவாக சரிவர மாட்டாது. அவ்வாறானவர்களுக்கு சத்திர சிகிச்சை தான் செய்யப்பட வேண்டும். இங்கு சாராம்சமாக சொல்வதென்றால் இந்த தைராக்சின் சுரப்பு கூடுதலாக காணப்படும் நோய், அதாவது தைரோடாக்சிகோசிஸ் எனப்படும் நோய் பல்வேறு விதமான தன்மைகளை கொண்டதாக இருக்கலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்னேன், தைராய்டைட்டிஸ் அப்படி போன்ற பல விதமான நோய்களாக இருக்கலாம், அல்லது ஹஷிமோட்டோஸ் தைரோடாக்சிகோசிஸ் என்று சொல்லும். இவ்வாறு பல விதமான அதன் அந்த ஒரு குரூப்புக்குள் பலவிதமான நோய்கள் இருக்கின்றது. அத்தோடு சில வேளைகளில் அந்த ஒரு ஒரு தைராய்டு கட்டியில் இருந்து மாத்திரம் தைராக்சின் கூடுதலாக சுரப்பது போன்ற பல்வேறு விதமான நோய்களாக இருக்கலாம். அவ்வாறு என்ன
தன்மையானது என்பதை சரியாக கண்டுபிடித்து அதற்கேற்ற முறையில் இங்கு மருத்துவம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இதில் நீங்கள் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனால் எல்லா அதாவது சிலர் சொல்லுவ அந்த கோக்கட்ட தைலைன்னு சொல்லுவோம், அப்படி ஒரு மருந்து இதற்கு கிடையாது. அதாவது என்ன விடயம் என்பதை சரியாக தெளிவாக முதலில் கண்டுபிடித்து கொண்டு அதன் பின்னர் தான் இதுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும். இங்கு இதற்கு மருத்துவம் செய்யாமல் இருந்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிகவும் பாரதூரமானவை. எனவே இவை சரியான முறையில் ஒருவருக்கு இப்படியான நோய் இருக்கலாம் என்ற சந்தேகம் வந்தால் சரியான முறையில் பரிசோதித்து பார்த்து சரியான முறையில் இந்த மருத்துவத்தை செய்ய வேண்டும்.